வணக்கம், இது அபிஸ் சேனல். வாலட்டாலிட்டி அப்படின்னா என்ன? வாலட்டைலுங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு வந்து பொருள் தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல இல்லாமல் அலைப்பாயிருது, அதாவது இப்படி போகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது வழக்கமாக செய்யும் அந்த நிலையை விட ரொம்ப ஒரு பக்கம், எந்த பக்கம் நம்மளால் சொல்ல முடியாது, எந்த பக்கம் வேணாலும் ரொம்ப அலைப்பாயிருது அப்படிங்கிறது வாலட்டல். இந்த வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமாக எதற்காக வந்து கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, நிஃப்டி இல்லை ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது பொதுவாக எவ்வளவு நகரும், சில நேரங்களில் அதனுடைய வாலடாலிட்டி. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை சந்தையில் இருந்தால் உங்களுக்கு நினைவிருக்கும், தடதடவென வந்து அந்த நிஃப்டியானது விழுந்தது. ஆண்டுக்கே 15-20% தான் நிஃப்டியானது நகரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது வந்துட்டு ஒரே நாளில் 10 விழுக்காடு விழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ரொம்ப வாலடைலாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். விழுந்தாலும் ஏறினாலும் எப்படி இருந்தாலும் வாலடைலாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதை வந்து எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்லேயோ ஃபியூச்சர் ட்ரேடிங்லேயோ பண்ணும்போது அதிக வாலட்டைலாக இருக்கும்போது அதை வந்துட்டு விற்கிறதும், குறைச்ச வாலட்டாலிட்டி இருக்கும்போது வாங்குறதும், இந்த மாதிரி ஒரு இது வந்து ஸ்ட்ரைட்டவே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை, இதை வைத்து வேறு ஸ்ட்ராட்டஜிகளில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் வாலட்டாலிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலில் பொருத்தி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மையப்புள்ளி இருக்கும், அதிலிருந்து அந்த கிட்டத்தட்ட 60-67 விழுக்காடு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ளே இருக்கும், 97 விழுக்காடு வந்து ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ளே இருக்கும். இதை மேத்தமெட்டிக்கலாக சொல்லும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கலாம். ஒரு எடுத்துக்காடு சொல்கிறேன். இப்போது இந்தியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் வந்துட்டு இவ்வளவு வந்து ஒவ்வொருத்தருடைய எடையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த எடைகளினுடைய மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள் தொகையும் எல்லாருடைய எடையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தோம், அந்த இடையில வந்துட்டு மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60 கிலோ அப்படின்னு இருக்க வச்சோம்னா, ஆவரேஜாக மீன் வந்து இந்தியாவினுடைய இது 60. ஸோ இந்த 60-லிருந்து 67 விழுக்காடு வந்து மேலேயும் கீழேயும், அதாவது கூடுதலாகவும் குறைச்சலாகவும் எத்தனை பேர் வந்து அடங்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியதான் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு பேர். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதற்காக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நிஃப்டி வந்து இவ்வளவு தான் ஏறும் இறங்கும் அப்படின்னு இருக்கும்போது 67 விழுக்காடு வந்துட்டு எவ்வளவு அதை தாண்டியோ இல்லை குறைச்சோ வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அது ஒரு வாலட்டாலிட்டி. இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு ஒரு வருடத்துலேயோ ஜென்ரலாக நிஃப்டி எவ்வளோ போகும், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது எவ்வளோ போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வாலட்டாலிட்டி வாலட்டாலிட்டிங்கிறதா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து பொருத்தி பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிஃப்டி வந்து ஒரு நாளில் அதிகபட்சமாக 0.5 விழுக்காடு தான் வந்துட்டு பெரும்பாலும் நகர்கிறது ஆவரேஜாக அப்படின்னு வச்சோம்னா, வாலட்டாலிட்டி வந்து ஒரு 0.5% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாளில் நிஃப்டியானது 67, அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 260 ட்ரேடிங் டேஸில் 60 விழுக்காட்டு நாளில் ஒரு விழுக்காட்டிலேருந்து 0.5 மேலேயோ கீழேயோ மட்டும்தான் போகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறவங்க பயன்படுத்திப்பாங்க. இப்போ இதை நம்ம எப்படி வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியினுடைய ஜனவரி 2001 கிட்டத்தட்ட எனக்கு ஜனவரி 2022 வரைக்கும் மொத்தமாக கிடைத்திருக்க டேட்டா இருக்கிறதுனால அந்த மொத்தத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதனுடைய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவை சென்ற நாள், அதாவது இதற்கு முந்தைய நாள் க்ளோஸ்லேருந்து இந்த க்ளோஸ் எவ்வளோ வந்துட்டு டிவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் அந்த நிஃப்டியானது எவ்வளவு ஏறி இருக்குது இல்லை எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லும். இதை நம்ம எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் சேஞ்சினுடைய மீன், ஏன்னா வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒவ்வொரு நாள் பர்சன்டேஜ் சேஞ்சினுடைய அந்த ஆவரேஜிலிருந்து எவ்வளவு வந்துட்டு அது தள்ளி போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய வாலட்டாலிட்டி இல்லையா. ஸோ இந்த மொத்தத்துக்கு ஒரு ஆவரேஜாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த மொத்தத்துக்கும் நான் ஆவரேஜ் எவ்வளோ அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மீன், அதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் 0.05% தான் வந்துட்டு இதனுடைய ஆவரேஜ். அதாவது ஒரு நாளைக்கு தோராயமாக ஆவரேஜாக 0.05% தான் இது மாறும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. இப்போ அதிலிருந்து எவ்வளோ வந்துட்டு வாலட்டாலிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இந்த டேட்டா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே, இந்த சேஞ்சை கொடுத்தீங்கனாலே அது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் உங்களுக்கு கொடுத்துரும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா என்னென்னா, 67 விழுக்காட்டு நாட்கள், 250-67 விழுக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130-150 நாள்கள் வரைக்கும்
1.45% மேலேயோ இல்லை இந்த புள்ளியிலேருந்து இதை வந்து கழிச்சோம்னா 1.35% கீழேயோ இந்த ரெண்டுக்குள்ளே தான் நிஃப்டியானது ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கும் பெரும்பான்மையான நாட்கள். இப்போது ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து 1.45%க்குள்ளேயே வந்துட்டு கூட்டிட்டு நின்றும் இல்லாட்டி 1.35% கீழே கூட்டிட்டு குறைஞ்சிட்டு நின்றும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 97 விழுக்காட்டு நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 190-200 நாட்கள் வந்து 2.8% மேலேயும் போகாது, 2.7% கீழேயும் போகாது. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வீக்லி, அதாவது இப்போது டெய்லி வேல்யூ வச்சுக்கிட்டு வீக்லி வாலடாலிட்டி எப்படி இருக்கும்னு கேல்குலேட் பண்ணோம்னா அதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 5 ட்ரேடிங் டேஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எப்போவுமே அந்த வாலடாலிட்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேல்குலேட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டால் செய்யணும். அதே போல் இயர்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ட்ரேடிங் டே 5 வச்சுக்கிட்டு 52 நம்ம பிரிக்கணும்னா 260 நாள்கள் வரும். 256 4 வந்துட்டு உங்களுக்கு ஹாலிடே இதெல்லாம் வச்சு நீங்கள் கழிச்சிக்கிட்டு போடலாம். 256 போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது வந்து எளிதாக ஸ்கொயர் ரூட் எடுத்துட முடியும், அதாவது நம்மளுடைய மேனுவல் கால்குலேஷனில் கூட. இல்லை நான் எக்ஸாக்டாக 260 அதில் வந்துட்டு ஒரு 8 ட்ரேடிங் டே லீவ் இருக்குன்னு நினச்சி எடுப்பேனாலும் 22% தான் வருது. ஸோ பேசிக்கலி நிஃப்டியுடைய வேலிடாலிட்டி நம்மளுடைய கால்குலேஷன் படி டெய்லி 1.4, வீக்லி 3.3, இயர்லி 22. இது மாறலாம், மற்ற மாடல்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி போகும்போது மாடலாம். இப்போ வாலடாலிட்டியை வந்துட்டு எப்படி எக்ஸ்பென்சிவ்ல கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க, பட் இதை வச்சு டைரக்ட் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் வந்துட்டு மற்ற மாடல்ஸோடையும் பொருத்தி பார்க்கலாம். இதிலிருந்து உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த அளவுக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு வாலடாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் இல்லாட்டி சில நாள்கள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எப்படி இருக்காது அப்படிங்கிறத வச்சு ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஐடியாக்காக மட்டுமே இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. இதை வச்சு தயவு செஞ்சு எந்த ட்ரேடிங்கோ எந்த ஈக்விட்டியும் வாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.